தினமொரு வசனம். லூக்கா 12 அதிகாரம் 48 வசனம். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஆபிரகாம், மோசே, எலியா, தாவீது ஆகியோர் வேதாகமத்தில் நாம் காணும் மிகப்பெரிய தேவனுடைய மனிதர்கள். ஆனால் அவர்களுடைய அளவு இறை வாழ்க்கையின் நிலையை விட பல மடங்கு அதிகமான இறை வாழ்க்கை நிலையுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாகும். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் வேறு, நாம் வாழ்கின்ற காலகட்டங்கள் வேறு. அவர்கள் வாழ்ந்த கால சூழ்நிலைகளுக்கு அவர்களுக்கு கிடைத்த தேவனுடைய வெளிப்பாடுகளும் கொஞ்சம், அவர்களுக்கு தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள இருந்த மனப்பக்குவமும் கொஞ்சம். நடுவில் ஆனாலும் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட வெளிச்சத்தில் நிறைவான ஒரு இறை வாழ்க்கையை வாழ்ந்து வேதத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றார்கள். ஆனால் நாம் அறிவு நிலை பெருகிவிட்ட காலத்தில் வாழ்கின்றோம். தேவனுடைய ஆவியின் மூலம் தேவன் விரும்புகின்ற விதமாக வாழ்வதற்கு தேவையான பரிசுத்த வல்லமையை பெற்றுள்ளோம். தேவனுடைய ஆவியின் மூலம் தேவன் விரும்புகின்ற விதமாக வாழ்வதற்கு தேவையான பரிசுத்த வல்லமையை பெற்றுள்ளோம். தேவனையும் தேவனுடைய காரியங்களையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்துள்ள வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எனவே அதற்கு ஏற்ப மிக உயர்வான மகிமை நிறைந்த இறை வாழ்க்கையை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடமே அதிகமாக எதிர்பார்க்கப்படும். சிலர் தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்த விரும்பும் போது வேதாகமம், மனிதர்களே தவறு செய்யவில்லையா? ஆபிரகாம் பொய் சொல்லவில்லையா? யாக்கோபு ஏமாற்றவில்லையா? மோசே உணர்ச்சி வசப்படவில்லையா? தாவீது தவறவில்லையா? அவர்களுக்கே அந்த நிலை என்றால் நாம் எம்மாத்திரம் என்பார்கள். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளில் மிக மிக குறைவான ஒரு பகுதியைத்தான் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அன்று அவர்கள் வாழ்ந்த காலகட்டமும் கலாச்சார சமுதாய சூழ்நிலைகளும் இன்று போல அல்ல. எனவே அவர்களை விட பல மடங்கு அதிகமான ஒரு ஆவிக்குரிய உயர் நிலையே நம்மிடம் காணப்பட வேண்டும். நியாய தீர்ப்பின் நாளில் கிறிஸ்து நம்மை ஆபிரகாம், தாவீது ஆகியோருடைய வரிசையில் நியாயம் தீர்க்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு மிக நெருக்கமாக வாழ்ந்த நமக்கு கிடைத்த முழுமையான வாய்ப்புகளின் அடிப்படையிலே நியாயம் தீர்ப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ கிருபை